இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் நீருக்கான தேவை வந்து ரொம்ப மிக பிரதானமானது எல்லா உயிரினங்களுக்கும் மனிதர்கள் மட்டும் இல்லை நீர் தேவைங்கிறது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது ஏன்னால் கண் நம்ம இப்போ சமீப காலமாக பார்த்துட்டு வர்றோம் பொதுவாகவே காவிரிலிருந்து கிடைக்கக்கூடிய தண்ணியினோடய தேவை உபரி நீர் இதெல்லாம் பல பிரச்சனைகள் இருக்குது அதே சமயத்தில் நமக்கு இங்கே தமிழ்நாடு முழுவதும் பார்த்தோம்னா அதிக அளவில் நீர்நிலைகளை வந்து அந்த காலங்களே உருவாக்கியிருக்கிறாங்க இந்த நீர்நிலைகளை வந்து தொடர்ச்சியாக பராமரிக்கணுங்கிற ஒரு விழிப்புணர்வு இந்த கடந்த இரண்டு வருடமாக தான் வந்து மக்கள்கிட்ட அதிகமாக ஏற்பட்டுருக்குது ஏன்னா சென்னையில் ஏற்பட்ட பெருவ பெருவெள்ளம் பெருமலை அதுக்கப்புறம் இந்த வருஷம் ஏற்பட்ட பெரும் தண்ணீர் தேவைக்கான ஒரு பற்றாக்குறைக்கான சூழ்நிலை இப்படி எல்லாமே மாறி மாறி இருக்கிற காரணம் நம்ம நீர்நிலைகளை ஒழுங்காக பராமரிக்கிறது தான் பராமரிக்காமல் போன காரணங்கள் ஸோ அப்போ இந்த நீர்நிலைகள் பராமரிப்புங்கிறது அரசு மட்டும் இல்லை அரசனோட ஒத்துழைப்பு எடுத்துக்கிட்டு மக்களும் இதில் இறங்கி வேலை செய்யணும் நம்ம ஒரு அஞ்சு நாள் வந்து வாரத்தில் நமக்காக ஒரு நாளும் வாரக்கடைசியில் ஒரு ஒரு நாள் ஒதுக்கி நம்ம இந்த நீர்நிலைகள் பராமரிப்பு பசுமை பணிகள் இது மாதிரி எடுத்து வேலை போது தொடர்ச்சியாக நம்ம இந்த நீர்நிலைகளை பராமரிக்க முடியும் நமக்கான தேவை தண்ணீரை வந்து நம்ம இந்த அருகில் இருக்கிற நீர்நிலைகள் மூலமாக பெற முடியும் இப்படியான சூழ்நிலைகளில் பார்த்தோம்னா நம்ம இந்த சின்னோடம்பட்டி ஏரி பணிகளை வந்து நம்ம கடந்த இரண்டு வருடமாக நம்ம செஞ்சுட்டு வரோம் ஒன்றும் நமக்கு அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொண்டுட்டு போய் சேர்க்க வேண்டிய அத்தியாவசிய தேவைகளில் நல்லா காற்று நல்ல தண்ணி நல்ல உணவு ஸோ இதை வந்து நம்ம என்ன பணம் சம்பாரிச்சு வச்சினாலும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது இந்த மூணு விஷயங்கள் தான் இந்த மாதிரி ஒரு பணிகளை நம்ம எடுத்து செய்யணுங்கிற ஒரு நோக்கத்தில் தான் வந்து கடந்த இரண்டு வருடமாக சின்ன உடம்பு ஏரி பாதுகாப்பு அமைப்பு தொடர்ந்து ஈடுபட்டுட்டு வருது இப்படி நம்ம ஏரி சுற்றியும் பசுமை பணிகள் பறவைகளுக்கான உணவுகள் கிடைக்கக்கூடிய பல வகை மரங்கள் நம்ம நட்டு வளர்த்துட்ருக்குறோம் அது இல்லாமல் ஏரியோட வரத்து வாய்க்கால் நம்ம சொல்கிற வாய்க்கால் அதையும் நம்ம தூர்வாரி சீரமைச்சு தண்ணி வரதுக்கான பாதைகளை நம்ம ஓரளவு பொது பொதுவாக மக்கள்கிட்ட இருந்து கிடைச்ச நிதியெல்லாம் வச்சு தான் இதை பண்ணிகிட்டு இருக்கிறோம்